நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களை தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்விற்கு பயிற்சி மேற்கொள்ளக்கூடிய நமது குழு நண்பர்களின் கவனத்திற்கு நண்பர்களே இந்த முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வானது எப்பொழுது நடைபெறும் என்பது நிறைய நண்பர்களுக்கு தற்பொழுது இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி ஏன்னா இந்த ஆன்லைன் அப்ளிகேஷனுடைய டேட்டானது ஒவ்வொரு காலகட்டத்திலேயுமே ஒரு ஒரு காரணங்களால் தள்ளி வைத்து இன்றுடன் ஆன்லைன் அப்ளிகேஷனுக்கான தேர்வு தேதியானது நிறைவு பெறுகிறது ஸோ இன்னையும் இந்த ஆன்லைன் அப்ளிகேஷனுடைய டேட்டு தள்ளி போகுமா இல்லை தேர்வு நடைபெறுமா தேர்வு எப்பொழுது அறிவிப்பாங்க ஸோ இதை குறித்த சந்தேகமானது நிறைய நண்பர்கள் தொடர்ச்சியாக நம்மிடம் கேட்கக்கூடிய வினாவாக அமைந்திருக்கு ஸோ இதனை அடிப்படையாக வைத்தும் அதற்கு நம்ம என்ன செய்யணும் அடுத்து நம்ம குழுவின் சார்பாக என்ன செய்ய போகிறோம் ஸோ இதை குறித்த ஒரு சில தகவல்களும் இந்த வீடியோவில் நான் கொடுக்க போகிறேன் குழுவில் பயணிக்கக்கூடிய ஒவ்வொரு நண்பர்களுமே இந்த வாய்ப்பை சிறந்த முறையில் பயன்படுத்திக்கோங்க உங்களுக்காக நமது குழுவின் சார்பாக பயிற்சிகள் மாதிரி தேர்வுகளானது ஒவ்வொரு பாடத்திற்கும் நம்ம கொடுத்து நண்பர்கள் இதனை சிறந்த முறையில் பயன்படுத்திக்கலாம் நண்பர்களே இந்த ஆன்லைன் அப்ளிகேஷனுடைய டேட்டு இன்றுடன் முடி இனி எக்ஸ்டென்ட் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இல்லை ஏன்னா ஒவ்வொரு காலகட்டத்திலேயுமே ஒவ்வொரு காரணங்கள் இருந்துச்சு அந்த காரணங்களின் அடிப்படையாக வச்சு தான் என்ன செஞ்சாங்க இந்த டேட்டானது எக்ஸ்டென்ட் பண்ணாங்க ஆனால் இனி காரணம் என்பது வாய்ப்பு இல்லை கிட்டத்தட்ட இந்த தேர்வு எழுதக்கூடிய அனைவருமே அப்ளிகேஷன் பண்ணிட்டாங்க ஏன்னா இனி எந்த ஒரு ட்ரபுள்ஸும் இல்லை எல்லாருமே நம்மள்ட வந்து பேசக்கூடியவர்களுமே நம்ம எடுத்துக்கிட்டோம்னா எல்லாருமே அந்த ஆன்லைன் அப்ளிகேஷனுக்கான அனைத்து ப்ராசஸுமே முடித்து ப்ரிப்பரேஷனில் இறங்கிட்டாங்க எல்லாருமே பரீட்சை வேணும் பரிட்சை எப்பொழுது ஸோ அந்த கேள்வி தான் அதிகமாக ஒழித்து கொண்டு இருக்கிறதே தவிர மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா எந்த எனக்கு எப்படி பண்ணணும் இன்னும் டேட்டு தள்ளி போகுமா எப்போ லாஸ்ட் டேட்டு ஸோ அந்த கேள்விகள் இன்னும் எழலை ஸோ கிட்டத்தட்ட உங்களுக்கு தொண்ணூறு சதவீதத்திற்கு மேற்பட்டவர்கள் விண்ணப்பித்து விட்டார்கள் என்பது தான் தற்பொழுது இருக்கக்கூடிய நிலவரம் ஸோ இந்த காலகட்டத்தில் இன்று அல்லது ஓரிரு நாட்களில் டிஆர்பியானது இந்த தேர்வு எப்பொழுது நடைபெறும் என்ற அறிவிப்பை வெளியிடுவதற்கான வாய்ப்புகள் தான் அதிகபட்சமாக இருக்குது ஸோ நண்பர்கள் இனி நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயம்னா வில்லியிலிருந்து புறப்படக்கூடிய அம்பு போல் நம்ம என்னச்சுன்னா கூர்மையாக நம்முடைய பிளானை செயல்படுத்தி நம்ம வெற்றி பெறுவதற்கான வழிமுறைகளை தேட ஆரம்பிச்சோம் ஏன்னா காலங்கள் நெருங்கி விட்டது ஆன்லைன் அப்ளிகேஷனுடைய டேட் முடிஞ்சு எக்ஸாம் டேட்டு அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க அந்த டேட்டு தான் தேர்வு நடைபெறக்கூடியது வேறு எந்த மாற்றமும் வருவதற்கு வாய்ப்பே கிடையாது இந்த தேர்வு எப்பொழுது வரும் நம்மளுடைய கருத்தின்படி ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம் உங்களுக்கு பாலிடெக்னிக் எக்ஸாம் அவங்களுக்கான எக்ஸாம் முடிஞ்ச பிறகு தான் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இருந்தாலும் டிஆர்பியினுடைய செயல்பாடு எப்படி இருக்குங்கிறத நம்ம எதையுமே கணிக்க முடியாது அவங்களுடைய முடிவின்படி தான் இது நடக்கக்கூடியது அதனால் ஓரிரு நாட்களில் இந்த தேர்விற்கான தேதி நம்மளுக்கு கிடைச்சிடும் ஸோ நண்பர்கள் குழுவில் பயணிக்கக்கூடியவர்கள் உங்களை நீங்களே தயார்படுத்திக்கோங்க இந்த தேர்விற்கு மிக குறைந்த காலகட்டம் தான் நம்மளுக்கு இருக்கும் அதிகபட்சம் பார்த்தா ஒன் மந்த்துக்குள்ளே என்ன செஞ்சுருவாங்க தேர்வு நடத்திடுவாங்க இந்த காலகட்டத்தில் நம்ம வேற என்ன பண்ணணும் என்ன பண்ணால் நல்லாயிருக்கும் ஸோ ஒவ்வொன்றையுமே நீங்கள் என்ன செய்யுங்க யோசிங்க யோசிச்சு உங்களுடைய பிளானை செதுக்கிக்கோங்க நம்முடைய குழுவின் சார்பாக அடுத்து என்னென்ன பண்ண போகிறோம்ங்கிறது ஒன் பை ஒன்றாக உங்களுக்கு அறிவிப்பு கொடுத்துருவோம் அதை வினாக்களாக இருக்கட்டும் தேர்வுகளாக இருக்கட்டும் எல்லாத்தையுமே உங்களை கொடுத்து சிறந்த முறையில் நீங்கள் தேர்வு போய் எழுத போகிறீங்கன்னா முழு ப்ரிப்பரேஷனோடு போய் உட்காரக்கூடிய அளவிற்கு அனைத்து ஏற்பாடுகளையுமே நம்ம செய்து கொடுத்துருவோம் ஒவ்வொரு நண்பர்களுமே இந்த வாய்ப்பை சிறந்த முறையில் பயன்படுத்தி கொள்ளுங்கள் நன்றி நண்பர்களே